அனைவருக்கும் அன்பான வணக்கம் நியூ எம்கேஎஸ் ஃபார் எவர் சேனல் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா தமிழ் எழுத்துக்களை எவ்வாறு அழகாகவும் நேர்த்தியாகவும் சுலபமாகவும் எழுதலாம் படிக்கலாம்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா ட வரிசை எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படின்றதையும் அதை எப்படி படிக்கிறதுன்றதையும் ட வரிசை வாய்ப்பாடு அதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வாங்க இன்றைக்கான ஆத்திச்சுடியை பார்க்கலாம் ஆத்திச்சுடி பதினொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓதுவது ஒழியேல் ஓதுவது என்றால் படிப்பது ஒழியல் என்றால் கைவிடேல் அதாவது நாம் படிப்பதை கைவிடக்கூடாது நாம் பல நூல்களை தேடி சென்று கற்க வேண்டும் நூல் பழக்கல் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அதாவது நம் படிக்கும் நூல்கள் அதாவது புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு கட்டாயம் உதவும் அது மனதளவு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அறிவு அளவு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அது கட்டாயம் நம் படிக்க புத்தகங்களுடைய கருத்துக்கள் அதுக்கு உறுதுணையாக இருக்கும் நாம் புரட்டுவதெல்லாம் புத்தகங்கள் அல்ல நம்மை புரட்டுவது மாதிரியான புத்தகங்களை தேடி சென்று நாம் கற்க வேண்டும் அது மட்டும் அல்லாது லட்சிய லட்சியவானில் பறக்க நமக்கு தேவையான சிறகுகள் நாம் படிக்கும் ஏதேனும் ஒரு புத்தகத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சால் சொல்லியிருக்காங்க ஆகையால் ஓதுவது ஒழியேல் எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்போம் இட் அப்படிங்கிற மையெழுத்தையும் ட டா டி டி டை டோ டோ டவ் அப்படிங்கிற உயிர்மை எழுத்துக்களையும் எப்படி எழுது பார்க்க போகிறோம் ட வரிசை வாய்ப்பாடு பார்த்துடலாம் வாங்க ட வரிசை வாய்ப்பாடுன்னு பார்த்தோம்னா இட்டுன்ற மெய் எழுத்தோட அ ஆ இ இ உ ஏ ஐ ஓ அவங்கிற உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்களை மாதிரி அதுதான் ட வரிசை வாய்ப்பாடு வாங்க ட வரிசை வாய்ப்பாடு பார்க்கலாம் இட் கூட்டல் அ ட இட் குட்டல் ஆ டா இட் இ டி இட் இ டி இட் இட் குட்டல் ஈட்டல் இட் ஊட்டல் ஏ டே इट कुटल ए टे इट कुटल आई टाई इट कुटल ओ टो इट कुटल ओ टो इट कुटल आउ टाउ இப்போ நம்ம இட்டுங்கிற மையத்தையும் டி டி டூ டூ டே டே டை டோட்டோ டவ் அப்படிங்கிற உயிர் மையத்தையும் எப்படி எதிலானு பார்க்கலாம் வாங்க முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் கோர்ட்லேருந்து நம்ம ஒன்றாம் நம்பர் ஐந்து நம்பர் கோடு போட்டுக்கணும் இல்லையா கோடு போட்டோட அஞ்சு நம்பர் எழுதிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டாம் நம்பர் கோட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் இரண்டாம் நம்பர் கோட்லேருந்து நான்காம் நம்பர் கோட் வரைக்கும் ஒரு நேர்கோடு மேலேருந்து கீழாக ஒரு நேர்கோடு திருப்பி நாலாம் நம்பர் கோட்டில் ஒரு படுக்கை கோடு போடுறோம் திருப்பி ஒன்னாம் நம்பர் கோட்டில் மேலே ஒரு புள்ளி வைக்கிறோம் இந்த எழுத்து பேர் வந்து இட் இது மெய் எழுத்துங்க இட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஆரம்பிக்கும்போது இந்த டா தான் முதல்ல ஆரம்பிப்போம் ஏன்னா இது மிக சுலபமாக நம்ம எழுதிடலாம் இல்லைங்களா ஏன்னா இருந்த ஒரு கோடு திருப்பி ஒரு படுக்கை கோடு நேர்கோடு இருந்து கீழாக ஒரு கோடு ஒரு ஒரு படுக்கை கோடு போட்டால் டாங்ற எழுத்து வந்துடும் அதனால் இந்த எழுத்து தான் நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம் வாங்க அடுத்த எழுத்துக்கு போகலாம் அடுத்த எழுத்து பாரு மேலிருந்து இரண்டாவது நம்பர் கோட்டில் இருந்து நான்காம் நம்பர் கோட்டுக்கு ஒரு நேர்கோடு திருப்பி நான்காவது கோட்டில் ஒரு படுக்கை கோடு இந்த எழுத்து பேருந்து ட இட்டு ப்ளஸ் அ ட அப்படின்ற எழுத்து இது பாருங்கள் இப்போ இரண்டாம் நம்பர் கோட்டிலேருந்து நாலாம் நம்பர் கோட்டுக்கு ஒரு நேர்கோடு திருப்பி நாலாம் நம்பர் கோட்டில் ஒரு படுக்கை கோடு பக்கத்தில் நம்ம துணைக்கால் போடப்படும் இருந்து மேலாக ஒரு நேர்கோடு திருப்பி ஒரு படுக்கை கோடு அதிலேயே இதில் வந்துட்டு இருந்து கீழாக ஒரு நேர்கோடு இந்த எழுத்து பேர் வந்து டா இட்டு ப்ளஸ் ஆ டா அப்படிங்கிற எழுத்தாங்க இது அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா வாங்க அடுத்த எழுத்து பாருங்கள் மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு திருப்பி ஒரு படுக்கை கோடு நாலாம் நம்பர் கோட்டில் அது மேலேயே வந்துட்டு திருப்பி ஒரு வளை கோடு போட போகிறோம் பாருங்கள் இது கவனமாக பாருங்கள் பாருங்கள் எப்படி வளர்ச்சி பொறுமையாக போடுங்க போட போட பழகிடும் வெயிலிருந்து கீழாக வரணுங்க இந்த எழுத்து பேர் வந்து டீ இட்டு ப்ளஸ் இ டீ அடுத்த எழுத்து பாருங்கள் வெயிலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு ஒரு படுக்கை கோடு திருப்பி அதில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் திருப்பி ஒரு வளைவு போட போகிறோம் கவனமாக பாருங்கள் இந்த எழுத்து பேர் வந்து டீ இட்டு ப்ளஸ் இ டீ அப்படிங்கிற எழுத்தாங்க இது அடுத்த எழுத்துக்கு போகலாங்களா வாங்க இதை கவனமாக பாருங்கள் இது வித்தியாசமாக மாறும் ஏன்னா ஊக்கூட இல்லைங்களா பாருங்கள் வெயிலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு போடணும் அது மூணாம் நம்பர் கோடு போட்டு திருப்பி வளைஞ்சி அஞ்சாம் நம்பர் கோடு வரைக்கும் வந்து ஒரு வளை கோடு திருப்பி ஒரு வளை கோடு ஐந்தாம் நம்பர் கோட்லேருந்து போயிட்டு ஒன்றாம் நம்பர் கோடு வரைக்கும் போயிட்டு திருப்பி வளைந்து மூணாம் நம்பர் கோடு வரைக்கும் வரணுங்க இந்த எழுத்து பேர் வந்து டூ இட்டு ப்ளஸ் ஏன்னா நம்மளே சொல்லியிருக்கேன் ஊகுடையும் ஊகுடையும் சேரும்போது நிறைய மாற்றங்கள் வருன்றது கவனமாக எழுதி பழகுங்க எழுது எழுது பழகிடும் அடுத்த எழுத்துக்கு பிள்ளமாக வாங்க வெயிலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு திருப்பி அது மேலே போய்ட்டு திருப்பி ஒரு வளை கோடு போட்டு ஐந்தாம் நம்பர் கோடு வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே ஒன்றாம் நம்பர் கோடுக்கு போய் அங்கே வளைஞ்சி ஒரு சுழி மாதிரி போடணுங்க போட போட பழகிடும் போட்டு பழகுங்க இந்த எழுத்து இப்போ வந்து டூ இட்டு பிளஸ் ஊ டூ அடுத்த எழுத்துக்கு போகலாங்களா வாங்க அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போகிறோம் ஒற்றை கொம்பு எழுத போகிறோம் இல்லைங்களா ஒற்றை கொம்பு நம்ம எழுதி எழுதி படிகாச்சு எழுதி ஒற்றை கொம்பு போடுங்க பக்கத்தில் டேப் போட போகிறோம் டே போட போகிறோம் போட்டாச்சு இந்த எழுத்து பேர் வந்து டே இட்டு பிளஸ் ஏ டே இட்டு பிளஸ் ஏ டே அடுத்தது வாங்க அடுத்த எழுத்து போகிறோம் இப்போ இரட்டை கம்பு போட போகிறோம் பாருங்கள் இரட்டை கம்பு போட்டாச்சு பக்கத்தில் ட போட போகிறோம் ட போட போகிறோம் பாருங்கள் மேலேருந்து கீழாக திருப்பி ஒரு படுக்கை கோடு இந்த எழுத்து டே இட்டு ப்ளஸ் ஏ டே அடுத்த எழுத்துக்கு போகலாங்களா வாங்க அடுத்த எழுத்துக்கு போகலாம் இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து இணை கொம்பு நம்ம ஏற்கனவே ரன்னாகரணா கரணா உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் இல்லைங்க அற மாதிரி போடணும் ஆனால் அங்கே வளைஞ்சி ஒரு முழுக்கி வரும்னு சொல்லியிருப்பேன் இன்னுமே இதுக்கு பேர் கரெக்டான பேர் நம்ம இணை கொம்பு நம்ம நிறையா எழுதி பழகிட்டோம் இல்லைங்களா அதனால் இதுக்கு பேர் கரெக்டான பேர் நம்ம சொல்லலாம் இதுக்கு பேர் இணை கொம்பு பக்கத்தில் டா போட போகிறோம் இந்த எழுத்து பேர் வந்து டை டை இட்டு ப்ளஸ் ஐ டை அடுத்த எழுத்து வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஒற்றை கம்பு போட போகிறோம் ஒற்றை கம்பு நிறைய போட்டு பழகியாச்சு போட்டு போட்டு பழகுங்க பக்கத்தில் டா போட போகிறோம் அதுக்கு பக்கத்தில் நம்ம துணைக்கால் போட போகிறோம் துணை இந்த எழுத்து பேர் வந்து டோ இட்டு ப்ளஸ் ஓ டோ இட்டு ப்ளஸ் ஓ டோ அப்படிங்கிற எழுத்துங்க இந்த எழுத்து பேர் வந்து டோ அடுத்த எழுத்து போகிறாங்களா அடுத்தது வந்து இரட்டை கொம்பு போட போகிறோம் பாருங்கள் நாலாம் நம்பர் கோட்லேருந்து கோய் ஒன்றாம் நம்பர் கோடு வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு சுடி போட போகிறோம் பக்கத்தில் என்ன போட போகிறோம் ட போட போகிறோம் பாருங்கள் இரண்டாம் நம்பர் கோட்லேருந்து நாலாம் நம்பர் கோடு வரைக்கும் ஒரு நேர்கோடு திருப்பி ஒரு படுக்கை கோடு அதுக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட போகிறோம் இந்த எழுத்து பேர் வந்து டோ இட்டு ப்ளஸ் ஓ டோ சொல்லி சொல்லி பழகுங்க எழுதி பழகுங்க அடுத்து வாங்க அடுத்து எழுத்து பாருங்கள் என்ன போட போகிறோம் ஒற்றை கம்பு ஃபஸ்ட்டு போட போகிறோம் ஒற்றை கம்பு போட போகிறோம் பக்கத்தில் ட போட போகிறோம் அதுக்கு பக்கத்தில் ல போட போகிறோம் பெரிய லை பெரியலைன்னு சொல்லக்கூடாது இனிமேல் நம்ம என்ன சொல்ல போகிறோம் வல்லின லகரம் இல்லைங்களா ஏன்னா நம்ம கா வரிசை ஞாபக வரிசை எல்லாம் எழுதிட்டோம் அதனால் இன்னுமே அதுக்கு கரெக்டான பேர் நம்ம சொல்லி பழகலாம் இந்த எழுத்து பேர் வள்ளியில் லகரம் போட போகிறோம் பெரியலை சொல்கிறோம் இல்லையா இந்த எழுத்து பேர் வந்து டவ் இட்டு ப்ளஸ் அவு டவ் அப்படிங்கிற எழுத்து தான் இப்போ நம்ம எழுதணும் எழுதி இது பழகுங்க நல்லா எழுதலாங்க வாய்ப்பாடு பார்த்துட்டோம் இப்போ டா வரிசை எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம் இப்போ அந்த டா வரிசை எடுத்துக்கலாம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ டாட்டா காட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம் டா வருது இல்லைங்களா டாட்டாண்ட வார்த்தையில அதனால நம்ம டாட்டா காட்டிக்கிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க மனசில் ஈஸியாக பதியும் புரியும் சீக்கிரமாகவும் சந்தோஷமாகவும் கற்றுப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அதை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க இந்த மாதிரி கேங் சா வீடியோவும் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நம் என்னமே நம் வாழ்க்கை நல்லதே எண்ணுவோம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்